வணக்கம் எவ்ரிவன் டு ஸ்லோஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்ங்க. இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில சூப்பரா ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இத சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரியோட வச்சு பரிமாறலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன்ல சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானலியை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி இலை 1, கிராம்பு 2, பட்டை 1, சோம்பு 1/4 ஸ்பூன், நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அரைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் 12 பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 4 சேர்த்திட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்லையே சேர்த்த மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்த்திக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா தக்காளி சாஃப்டாக வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வர வரையிலும் வதக்கி எடுத்துக்கணும். அப்போதான் தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுவையெல்லாம் போகும். இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. நான் டீ குடிக்கிற டம்ளரில் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை திருப்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுக்கு பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திக்காக வர வரையில் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இந்த தக்காளி குருமா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுவையில் சூப்பராக சைடிஷ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பராக இருக்குது. அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், டாடா.